கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட 5th பார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ அம்மா சொன்னதுனால ஜிங்கோ கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை என் பண்ண டிசைட் பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோ தனக்கு பாக்கெட் மணி தராதால தனியாக அவளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்கே நிறைய பிளேஸ் எல்லாம் போய் செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு குண்டு பையன் ஹீரோயின் கூட ப்ராப்ளம் பண்ண அங்கே வர்ற பிரின்ஸும் அதில் இன்வால்வ் ஆகி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் பிரின்ஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்பவே கெத்தாக நின்றுட்டு இருப்பான். அந்த டைம் குண்டு பையனும் அவனுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸரை வர வச்சு பிரின்ஸை கைது பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் என்னோட கோல்டை திருடி என்னோட மென்னை அடிச்சிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, பிரின்ஸும் நீங்கள் ஒன் சைடாக முடிவெடுக்கக்கூடாது, என்னையும் நீங்கள் விசாரிக்கணும், அதான் ஒரு நல்ல ஆஃபீஸருக்கு அடையாளம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச சட்டத்தெலாம் வச்சு பேச, ஆஃபீஸரும் கடுப்பாயிட்டு நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் ஒன்று விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறேன், அப்போ நீ ஆன்சர் பண்ணால் போதும், இப்போ நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டதும் பிரின்ஸுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், அவனை பிரின்ஸுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட இப்போ எந்த அடையாளமே இருக்காது. அதனால் ஹீரோயின்கிட்டையும் நான் உன்கிட்ட அன்றைக்கி ஒரு டோக்கன் தந்தால அதை வச்சிருக்கியா, ஏன்னா அதை காமிச்சாலே என்ன பிரின்ஸுன்னு நம்புவாங்கன்னு கேட்க, அந்த டோக்கனை பற்றியே கேட்குற, நான் அதை ஆல்ரெடி அடக்கு வச்சுட்டேனே அப்படின்னு சொன்னதும், உனக்கு காசு தேவைன்னா என்னோட டோக்கனே அடகு வைப்பேன், அது எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு தெரியுமா, சரி இப்போ நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்கோங்க, நான் போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணியே ஓடிடுவான். இங்கே இப்போ வசமாக ஹீரோயினும் வேலைக்கார பொண்ணும் மாட்டிப்பாங்க, ஸோ நீல் டவுன் போட்டு நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, அங்கே இப்போ ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஹீரோவும் தன்னோட சோல்ஜர்ஸ் கூட வரான். ஹீரோவோட என்ட்ரியை ஹீரோயின் ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பான். நமக்கான மிஸ்டர் ஆகிட்டு நமக்கு பார்த்தோன்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், முதல் பார்வையில் வர காதலை விட இந்த காதல் நல்லாயிருக்கு, ஹீரோ வேற எனக்கு ரொம்ப சார்மிங்காக இருக்கான் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்ருக்கு. ஹீரோவும் இப்போ மெல்ல பக்கத்தில் வந்து ஹீரோயினை தூக்கி விட்டு ஆர் யூ ஆல் ரைட்டுன்னு கேட்குறான். அவளும் தலையசைக்க ஹீரோ ஹீரோயினை தன்னோட கையில் தூக்கிட்டு, இவ என்னோட ஒய்ஃப், இவளை டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்க, அவங்களும் சாரி ஜென்ரல், எங்களுக்கு இது உங்களோட ஒய்ஃப்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ அதெல்லாம் கேர் பண்ணாமல் ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போவான். இங்கே மேன்ஷனுக்கு வந்த பிறகும் ஹீரோயினை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவளோட காயத்துக்கு மெடிசன் அப்ளை பண்ணுறதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வருவான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, எனக்கு என்னாச்சு, ஏதோ ஓனரை பார்த்த நாய்க்குட்டி மாதிரி ஏன் மனசு ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுது, என்னாச்சு எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி ரியல் வேர்ல்டு போகிறதுக்காக தான் இவன் கூட க்ளோஸ் ஆகிருந்தேன், பட் இப்போ எனக்கு உண்மையாகவே அவன் மேலே ஃபீலிங் வர ஆரம்பிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோவும் மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லை இல்லை, நான் ஒன்றும் ஈஸியான பொண்ணு கிடையாது, இவ்வளோ சிம்பிளாக நான் காதலை விழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோவும் மறந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த ப்ரெஷரால் ஹீரோயின் வழியில் ஹீரோ ஷோல்டர்லேயே திரும்ப போய் கடிச்சிருவான். ஸோ ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு திரும்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் ஃபேஸுமே பக்கத்தில் க்ளோஸாக வருது. அப்போ ஹீரோ, நான் சீக்கிரமே கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீங்கள் என்ன நினச்சி ஒரி பண்ண வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, ஹீரோ நான் உனக்காக 100 சோல்ஜர்ஸை விட்டுட்டு போகிறேன், அவங்க உன்னோட பாதுகாப்புக்காக அவங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல, 100 இது ரொம்பவே ஹை நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி ஹீரோ ஹீரோயினுக்கு மறந்து அப்ளை பண்ணி விடுறத அவங்க ரெண்டு பேரோட சர்வன்ஸுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா ஒன்றையும் ஹீரோயினையும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஹீரோவோட சர்வன்ட் சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணமே ஹீரோ தான், ஹீரோ ஒழுங்காக பாக்கெட் பண்ணி கொடுத்தா ஹீரோயின் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்துக்குமே ஹீரோ தான் காரணம்னு சொல்ல, ஓ அப்படியே மேட்டர் அப்படின்னு ஹீரோவோட சர்வன்ட் திரும்பும்போது அவளோட ஃபேஸ் பக்கத்தில் வர அவளும் அவனை கிஸ் பண்ணுறான். இங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு தான் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, மற்றபடி எல்லாருக்கும் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரோக்கு கிங்கோட அம்மா கிட்டேருந்து லெட்டர் வருது, ஏன்னா பேலஸில் வந்து உன்னோட ஒய்ஃப் கூட மீட் பண்ணவானு எழுதியிருக்காங்க. ஸோ இதை சர்வெண்ட் வந்து சொல்லவும், ஹீரோ நானும் கிராண்ட் மதரை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ நான் பேலஸ்க்கு போகிறேன், இந்த மேட்ரு என்னோட அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்கிறான். லேட்டர் ஹீரோவும் ஹீரோயினும் பேலஸில் கிங்கோட அம்மாவை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே ஹீரோ அவங்கள கிராண்ட் மதர்னு கூப்பிட்டு அவங்கள விஷ் பண்ண, ஹீரோயினும் நான் தான் ஹீரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பான். அப்போ எல்லாருமே ஹீரோயினை ஸ்ட்ரேஞ்சாக பார்க்க, அப்போ தான் அவளுக்குமே புரியும், ஐயோ நம்ம விஷ் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தரையோட தரையப்படுத்து கிங்கோட அம்மா விஷ் பண்ணுவான். விஷ் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குற ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் உள்ள டைலாக்லாம் எடுத்து பேச அவங்களும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. உன்னோட ஒய்ஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ஹீரோ மாதிரி என்னை கிராண்ட்மானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் கிராண்ட்மான் கூப்பிட்டு பேசுகிறா. லேட்டர் ஹீரோயின் மேன்ஷன் கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரின்ஸ் அங்கே வரான். இதை பார்த்துட்டு வேலைக்கார பொண்ணும், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, காப்பாற்றுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசுகிற, உனக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொல்ல, பிரின்ஸும் ஹீரோயின்கிட்டே எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்காக, அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போனதுக்கு ரீசன் இருக்குது, அப்புறம் நான் அங்கே ஃபைட் பண்ணது தெரிஞ்சால் உன்னோட ரெப்புடேஷன் பாதிக்கும்னு தான் நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்ல, ஹீரோயினும் உனக்கு ரொம்ப தான் என் மேலே கன்சர்ன் அப்படின்னு கோவப்பட,
இப்போ பிரின்ஸ் அந்த ஹோட்டலோட பேப்பரை கொண்டு வந்திருப்பான். அந்த ஹோட்டலில் பிரின்ஸ் காசு கொடுத்து வாங்கிட்டான். அதை ஹீரோன்ட்ட கொடுத்து பாரு, நான் உன்னை உண்மையாகவே கேர் பண்ணுறேன், அதனால தான் என்னோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நீ ஓவராலாம் சீன்படுத்த, நான் ஒன்றும் சும்மாலாம் இதை உங்ககிட்ட இருந்து வாங்கலை, இதுக்கு பதிலாக நான் உனக்கு ஷேர்ஸ் தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அது என்னன்னே புரியாது, ஷேரா அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டுட்ருக்க. அதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம். நம்மளோட இந்த ஹோட்டலை இந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், இதான் என்னோடய ஆசை அப்படின்னு அவளோட பெரிய கனவை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக ஒரே ஒரு பவுல் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தர முடியுமான்னு கேட்க, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, அடுப்பில் என்ன வச்சுருக்க, இது கூட நல்லா தான் இருக்குது, அதுலேயாவது எனக்கு ஒரு பவுல் கிடைக்குமான்னு கேட்கும்போது, இது உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவான். ப்ரின்ஸை பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கட்டில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அவனோட சர்வன்ட் போய், இப்போ ரீசெண்டாக ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கோம்ல, அது எல்லாத்துக்குமே ஜிங்க்ரோ தான் காரணம், உங்கள் அம்மா தான் இதை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஜிங்க்ரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன ப்ராப்ளம், எதுக்கு அவள் ஹீரோயினை பேடாக போட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்க, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கள் தான், ஃபண்டமெண்டல் ரீசனே நீங்கள் தான், உங்களுக்காக தான் ரெண்டு பொண்ணுங்க அழிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு பேச தெரிலனா வாயை மூடிட்டுருன்னு ஹீரோவும் வார்ன் பண்ண, நீங்கள் எதுக்கு ஜிங்க்ரோ கிட்ட ரொம்பவே கான்சர்னாக நடந்துக்கிறீங்க, அவள் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்க, சின்ன வயசில் என்னையும் அவளையும் குழந்தைங்களை கடத்துகிறவங்க கிட்னப் பண்ணிட்டாங்க, அப்போ அவளோட ஹெல்ப்பால் தான் நான் தப்பித்தேன், அப்போவே நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், நான் எப்போவுமே உன்னை டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்போ பண்ணது கிராட்டிடியூட், அது பேர் லவ் கிடையாது, நீங்கள் இப்படி அவளை ட்ரீட் பண்ணுறதுனால தான் அதை அவள் தப்பான மீனிங்கில் புரிஞ்சுக்கிறா, நீங்கள் இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இதுக்காக ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ போகுது, இந்த மேட்டரை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மேட்டரை மட்டும் நீ பண்ணு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஹீரோயின் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிச்சி அவளை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயின் நெக்ஸ்ட் இயர் எண்டில் 20,000 சில்வர் மிலிட்ரி ஃபண்டுக்காக தரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் நீங்கள் என்னென்னா ஹோட்டலே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க, ஹீரோ இப்போ அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் மாற்றி சொல்லுவான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணு, அப்படியே அந்த ஹோட்டலையும் எந்த ப்ராப்ளமும் நடந்துக்காமல் பார்த்துக்கோன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவனை அனுப்ப, அவனும் உங்களை போய் பெரிய மனசுன்னு நினச்சிட்டு இப்படி மாற்றி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே போவான். அடுத்து கிச்சனில் உள்ள ஹீரோயினையும் மீட் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மேட்டரையும் ஹீரோ கிட்டே சொல்லிட்டேன், அவங்களும் இந்த ஹோட்டல் ஓப்பனிங்க்கு ஓகே சொல்லிட்டாங்க, அது கூடவே ஹீரோட சேட் பாஸ்ட்டை பற்றியும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அது என்னன்னு கேட்கும்போது ஜிங்க்ரோ ஹீரோக்கு நடந்த கிட்னாப்பிங் மேட்டரை பற்றி சொல்லுவான். அதை கேட்டதும் ஹீரோயினும் ஓ இதுக்காக தான் ஜிங்க்ரோ மேலே அவர் ரொம்பவே கன்சர்னாக இருக்கானா அப்படின்னு புரிஞ்சுப்பா. லேட்டர் ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு போகும்போது ரூமுக்கு முன்னாடியே ஜிங்க்ரோவோட சர்வன்ட் நிற்பா, என்னன்னு கேட்கும்போது உங்களை என்னோட மேடம் கூப்பிட்டு வர சொன்னாங்க, உங்க கூட பேசணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு, ஹீரோயினு இவன் எதுக்கு இந்த டைம் நம்மளை கூப்பிட்றா, எதுவும் பிளான் பண்ணுவாளோ, சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சர்வன்ட் பின்னாடியே போகிறான். சர்வன்ட்டும் ஆல்ரெடி அடி வாங்கினதுனால அவளால் ஒழுங்காக கூட நடக்க முடியாது, ஹீரோயினி இவையே எப்படி நடக்கிறா அப்படின்னு பின்னாடியே அவளை இமிட்டேட் பண்ணிக்கிட்டே நடந்து போவான். ஜிங்க்ரோட ரூமுக்கு வந்ததும் அவள் ஆல்ரெடி டேபிள்லாம் செட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ ஹீரோயினி சிஸ்டர் இன்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தன்னோட சர்வன்ட்டையும் வெளியே அனுப்புறா, நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு. ஹீரோயினுக்கும் டவுட்டாக இருக்கும், இங்கே வேற யாரையும் நடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணி வச்சுருக்காளா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க. ஜிங்க்ரோவும் நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜஸ்ட் உன்னோட ரூம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவளை அப்ரிஷியேட் பண்ண, சிஸ்டரின் லாக்கு ரொம்பவே பெரிய மனசு, எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டீயை ஊற்ற, ஹீரோயினும் ஒருவேளை இதில் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற டவுட்லேயே முடிச்சிட்ருப்பாள், அதனால அந்த டீயையும் குடிக்காமல் பார்த்துட்ருப்பா. இந்த டைம் ஜிங்க்ரோவும் அவளுக்கும் ஒரு கப்பில் டீயை ஊற்றிக்கிட்டு, ஒயின்க்கு பதிலாக இதை நம்ம வச்சுக்கலாம், நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இந்த சர்வன்ஸ் தான் நேற்று நடந்த மேட்டரை ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க, என்னால் நேற்று நடந்த லாஸ்ட்க்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, நேற்று நடந்த மேட்டர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸோ நான் அதை பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ நெக்ஸ்ட் டைம் ஹீரோக்கு எனக்கு இடையில வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜிங்க்ரோவும் அந்த ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணது என்னோடய சர்வன்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நானும் ஹீரோவோட அம்மாவும் அவளை பனிஷ் பண்ணியாச்சு, நீங்கள் இதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர், இதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கல, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஜிங்க்ரோவும் ஓகே டேக்கர்னு சொல்லி அனுப்பிட்டு அவளோட அடுத்த பிளானுக்காக ரெடி ஆகிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் 5-star ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சும்மா கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் ஹீரோவும் ஜிங்க்ரோ கூட ஹீரோயினை மீட் பண்ண வரான், எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது, ஸோ எனக்கு கண்டிப்பாக நீதி வேணும் அப்படின்னு ஹீரோ பின்னாடியே ஹீரோயினை மீட் பண்ண வரான். ஹீரோயினும் அவங்க வந்ததுக்கான ரீசன் தெரியாமல் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்குறதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது.
ஜிங்கரோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.